ஓம் சாய்ராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எழிலளம் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது முளைக்கட்டிய பயிர்களுடைய நன்மைகள், பயிரை எப்படி முளை கட்டுறதுங்கிறதையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சரியான முறையில் டெய்லி நல்ல பேலன்ஸ்டு டயட், அதாவது சரிவிகித உணவுகள் எடுத்துக்கிறோமாங்கிறது மிகுந்த சந்தேகம்தான். நம்ம எடுத்துக்கிற உணவு எல்லா சத்துக்களும் நிறைஞ்சதாக இல்லாமல் இருக்கும்போது நம்மளுக்கு சரியான சத்துக்கள் நம்ம உடம்புல போய் சேர்றதில்லை. இந்த அவசர கால உலகத்தில் எல்லாத்தையுமே வேகமாக தான் செஞ்சிட்ருக்குறோம். அதனால் ஏதாவது சாப்பிடலாம் அப்படிங்கிற பிளானில் நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். அதனால் நம்மளுக்கு தேவையான நம்ம கொழுப்பில் உடம்புல சேரக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய அமினோ அமிலம்ங்கிறது வந்து சரியாக சுரக்கிறதில்ல. இந்த அமினோ அமிலம் சரியாக சுரக்காமல் இருக்கிறதுனால நம்ம உடம்புல அங்கங்கே கொழுப்புகள், அதாவது கெட்ட கொழுப்புகள் தங்கிருது. இந்த கெட்ட கொழுப்புகள் தங்கிறதுனால தான் சிலருக்கு நல்ல வயிறு வந்து நல்ல தொப்பையாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம கொழுப்பு சேர்கிற இடமே தொப்பை தான். இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கான உணவாகவும் இந்த முளைக்கட்டின பயிர்களை எடுத்துக்கலாம். இந்த ஒரு கப் முளைக்கட்டின பயிர் எடுத்தாலே நம்மளுக்கு நிறைய புரத சத்து, தாது சத்து எல்லாமே வந்து நம்மளுக்கு உடம்பில் உடனடியாக சேரும். இதை வந்து டெய்லி நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது இந்த முளைக்கட்டின பயிர்களை நம்ம கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த முளைக்கட்டின பயிர்களில் ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் ஃபைபரும் நிறையா இருக்குது. இதுகளை நம்ம எடுத்துக்கும் போது டயட் வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகுது. வாரத்தில் ஒரு நாள் இது வந்து பச்சை பயிறு நான் முளைக்கட்டி வச்சுருக்கேன், இது வந்து தட்டைப்பயிறு, இது வந்து கொள்ளு, இது மாதிரி ஒவ்வொரு பயிர்களை ஒவ்வொரு நாளைக்கு எடுத்துக்கலாம். இதை டெய்லியுமே எடுத்துக்க முடியாட்டியும் வாரத்தில் ஒரு நாள் பச்சை பயிர் எடுக்கலாம், இல்லைனா தட்டைப்பயிர் எடுக்கலாம். இந்த மாதிரி மாறி மாறி எடுத்தோம்னா நம்மளுக்கு டயட்டும் பேலன்ஸ் ஆகும். இது வந்து முளைக்கட்டுறது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஈஸியான வேலை தான். எப்படி முளைக்கட்டுறதுங்கிறத பார்ப்போம். எப்படி இந்த பச்சைப்பயிரை முளைக்கட்டுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வேண்டிய அளவு தானியங்கள் எதுவாக இருந்தாலும், தானியங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம், பச்சைப்பயிராக இருக்கலாம், கொள்ளு, தட்டைப்பயிறு, கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலையாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அந்த காபூல் சன்னான ஒயிட் கொண்டக்கடலையாகவும் இருக்கலாம். எது வேணாலும் நம்மளுக்கு வேணுங்கிற அளவு, நம்மளுக்கு போதுமான அளவு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கொண்டக்கடலை மட்டும் முளைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு நாள் டிலே ஆகும். மற்ற இந்த பயிர்களெல்லாம் ஒரு நாள்லேயே நல்லா முளைச்சி வந்துடும். இந்த பயிர்களை நம்ம குறைஞ்சது ஒரு 6-7 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடிச்சிடணும். இது நல்லா ஊறணும். ஊறணும் போது தான் சீக்கிரமாக நம்மளுக்கு முளைக்கட்டி வரும். ஒரு 7 மணி நேரம் நல்லா ஊறிடணும். இப்போ நாளைக்கு நம்மளுக்கு சமையலுக்கு இந்த பயிர் வேணும், நாளைக்கு நம்ம சாப்பிட போகிறோம், நாளைக்கு காலையில் டிஃபனுக்காக டிஃபன் டைமில் இந்த பயிர் சாப்பிட்றோன்னு சொன்னால் நாம் இன்றைக்கே வந்து ஒரு மார்னிங் 10:00 அந்த மாதிரி இந்த பயிரை ஊற வச்சிடலாம். ஊற வைக்கும்போது ஈவினிங் ஒரு 5 ஆகும்போது இந்த பயிர் பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருக்கும். அப்போ அந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஹாட் பேக்கில், ஒரு சின்ன ஹாட் பேக்கில் இந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த ஹாட் பேக்குள்ளே போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு காலையில் பார்த்தீங்கன்னா இது நல்லா முளைச்சி வந்திருக்கும். இது வந்து நான் இப்போ தட்டைப்பயிறு காட்டுறேன். இந்த பச்சை பயிரும் நான் வந்து அது மாதிரி தான் முளைக்க வச்சு எடுத்தேன். இது மாதிரி முளைச்சி வந்துடும். இந்த மாதிரி ஹாட் பேக்கில் போட்டு காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா முளைச்சி வந்திருக்கும். நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள், முளை எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். காலையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா முளைச்சி வந்திருக்கும். அது இதை வந்து நம்ம சாலட் மாதிரி பண்ணியும் சாப்பிடலாம். இந்த பச்சை பயிரில், தட்டைப்பயிரில் எதுவாக இருந்தாலும் பச்சை வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு கொத்தமல்லி தழை, உப்பு, பெப்பர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாலடு மாதிரியும் சாப்பிடலாம். இல்லைன்னா நம்ம வந்து குழம்பு வைப்பாங்க இல்லையா, புளிக்குழம்பு மாதிரி அரைச்சி ஊற்றி அந்த குழம்புலையும் வந்து இந்த பயிர்களை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி இது எல்லாம் முடிஞ்சால் பச்சையாக சாப்பிட்றவங்க அப்படியே சாப்பிடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம உணவில்
இந்த முளைக்கட்டின தானியங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இந்த முளைக்கட்டின தானியங்கள் நம்ம சாப்பிட்றதுனால நிறைய அமினோ அமிலங்கள் நம்மளுக்கு சுரந்து நம்ம கொழுப்புகளையெல்லாம் எரித்து வெளியே கொண்டு வந்துடும். அதனால் இந்த தொப்பை விழுகிறது, அங்கங்கே சதைகள், கொழுப்பு சதைகள் ஏற்படுறது, அதெல்லாமே வந்து இருக்காது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எழிலுடன் நலமாக வாழ வாழ்த்துக்கள்.